பிரைஸ் லாட் இந்த காலை வேலையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம் நீங்கள்லாம் நன்றாக இருக்கிறீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் தேவன் நமக்கு நம்மளோடு இருக்கிறாரு என்ன மாதிரி சூழ்நிலைமையிலே நம்ம கடந்து போனாலும் நம்ம பட்டணம் நம்ம தேசம் இந்த உலகம் மாதிரி பயங்கரங்கள் வந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிறோம் பிரைசலாட் நம்ம நல்லா பாட்டு பாடுறோம் இல்லைங்க சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதேன்னு இல்லைங்களா தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருக்கிறோம் தேவன் நம்மளது அடைக்கலமும் நம்மளது பலமும் நம்மளது கோட்டையும் நம்மளது துர்கமும் தேவன் இருக்கிறார் இந்த நாளில் நம்ம தேவனுடைய வாசனத்திலேருந்து சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம் நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா இந்த நியூஸ்லேயும் சோஷியல் மீடியாலேயும் கோவிட் நைன்டீன் பற்றி அநேக காரியங்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்ம பட்டணம் எந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ளே போய் கொண்டு நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அநேக கேஸுங்க கோவிட் கேஸுங்க அதிகமாக ஆகிடுச்சு பயங்கரங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அநேக வேலை விஷயங்களில் நிறைய காரியங்களை பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சோர்வு உண்டாகுது இல்லைங்களா இந்த காலத்தில் சோர்வு பிசாசு நம்மக்குள்ளே கொண்டு வந்துட்டால் நம்மளோ போய் சேர வேண்டிய அந்த டெஸ்டினி அந்த இடத்த நம்ம சேராமல் நம்ம தழுந்து நின்றுடுவோம் என்று பிசாசுக்கு தெரியும் அதனால் பிசாஸ் என்னான்னு பாடு பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அநேக விசுவாசிங்களுக்கு இந்த பயத்தை கொண்டு வந்து சோர்வு முக்கியமாக அவனுடைய ஐடியா என்னான்னு பார்த்தீங்கன்னா சோர்வு கொண்டு வந்துட்டால் நம்மளுடைய ஓட்டத்தில் நம்மளை ஸ்லோ பண்ணிடலாம் நம்மளுடைய ஓட்டத்தில் நம்மளை நிற்க வைக்க வேண்டும்னு இல்லைங்களா எளியாவின் உதாரணத்தை நம்ம பார்க்குறோம் சோர்வு கொண்டு வந்து என்ன பண்ணுறான் எளியாவை அவன் சூறை செடிக்கீழ போய் படுக்க வச்சிடுறான் ஊழியை செய்ய வேண்டியவர் ஓட வேண்டியவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் சூறை செடிக்கீழ சோர்வுனால் படுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கி ஒரு வேலை சூழ்நிலைமைகள்னாலேயோ குடும்பத்தின் காரியங்கள்னாலேயோ பண விஷயங்கள்னாலேயோ சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள்னாலேயோ உங்களுக்குள்ள ஒரு சோர்வு வந்திருந்தா தேவன் உங்களை இன்னைக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறார் பிரைசலான் வசனத்துலேருந்து எங்கெல்லாம் நம்ம சோறாமல் சோர்வுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்ட்டு சில காரியங்கள் நம்ம வசனத்துலேருந்து இந்த காலிவெளியில் பார்க்க போகிறோம் முதலாவது நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை படிங்க ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் ஆபத்தின் காலத்துல நீ சோர்ந்து போனாயானால் உன் பலன் குருகினது குறுகினது நம்மளை சுத்தி ஆபத்து காலத்துலதான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா இந்த காலத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருந்து சோர்வுக்கு இடம் கொடுக்கக்கூடாது இல்லைங்களா உலகெல்லாம் சொல்லலாம் ஐயோ சோர்வு ஆவரத்தில் என்னங்க தப்பு இருக்குது நம்மளை சுற்றி எப்படி இருக்குது பார்த்திங்களா காலம் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா சோர்வில் என்ன தப்பு இருக்குதுன்ற ஜனங்க யோசிக்கலாம் இல்லைங்களா ஆனால் தேவ வசனம் என்ன சொல்கிறதுன்னா ஆபத்தின் காலத்தில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது சோர்ந்து போகாமல் நம்ம வாழணும் சோர்ந்து போனால் நம்ம பலன் குறுகியனது என்று வசனம் சொல்லுது இல்லைங்களா சங்கீதம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஒரு பதினாலாம் வசனம் படிங்க கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் திட்ட மனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்கு காத்திரு அவர் என்ன பண்ணுவாரா இறுதியத்தை ஸ்திரப்படுத்தி இறுதியத்தை ஸ்திரப்படுத்துவார் சோர்வு வரும் அது என்ன ஆகுது இறுதியெல்லாம் இல்லைங்களா அஸ்திபாரம் ஆடி போகுது நம்ம பயந்து போகிறோம் இல்லைங்களா நம்ம ஹோப் இல்லாமல் நம்ம நம்பிக்கை இல்லாமல் ஆகிடுறோம் இல்லைங்களா அதனால இங்க வசனத்துல அவரு திருவி படிக்க சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலு என்ன சொல்றாரு கர்த்தருக்கே காத்துரு சோர்வு வரும் முதலாவது நம்ம என்ன பண்ணோம்னா கத்தருக்கு காத்திருக்கணும் சோர்வு வரும்போதை என்ன பண்ணோம்னா முதலாவது பாருங்க நம்மளுக்கு ஜபம் பண்ண மனசே வராது சோர்வு வரும்போது உங்களுக்கு முதலாவது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ப்ரேயருக்கு அந்த வாஞ்சை இல்லாமல் ஆயிடும் சோர்வு வரும்போது அந்த ப்ர ஜபம் ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கணுன்ற தாகம் போயிடும் போய் படுத்துக்கணும் டிவி பார்க்கணும் ஜனங்கிட்ட போய் பேசணும் மனக்கவலை யாருக்கிட்டா சொல்லணும் அப்படிதான் இருக்கும்போது தவிர ஆண்டுடைய சமூகத்துக்கு போகிறதுக்கு பேச என்ன பண்ணுவான் சண்டை போட்டுன்னு இருக்கிறான் நீங்கள் போய் முட்டி போட்டுடுவீங்களோ எங்கே ஆண்டு சமூகத்தில் போய் நீங்கள் நான் என்ன பண்ணுறான் சண்டை போட்டுன்னு இருக்கிறான் ஏன்னா அவர் சமூகத்துக்கு போயிட்டா என்ன ஆகுது படிங்க ஏசியா நாற்பதாவது அதிகாரம் முப்பத்தி ஓரா வசனம் புது பலன் அடைந்து

அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் ஊர் ஊராக நடந்து போய் கப்பலில் போய் ஊழியர் செஞ்சு கொண்டே இருக்கிறாரு ஆனாலும் அந்த பிசினஸ்ல என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜபத்துல காற்று இருக்கிறத விட்டு கொடுக்கறதே இல்லை ஏசப்பா ஆனால் ஜபத்துல ஜபத்தில் காற்றுன்னே இருக்கிறார் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜபத்தில் இருக்கும்போது ஊழியர் நம்ம செய்யும் போதே நம்ம வேலைகளுக்கு போகும் போதே நம்ம பொதுவான வாழ்க்கையை வாழும்போது என்ன ஆகுதுங்க சோர்வு வரதான் செய்யுது ஆனால் அந்த ஜபத்தில் தினந்தோறும் தேவனுக்குக்குள்ளே காத்திருக்கும் போதே நம்ம ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லைங்களா சார்ஜ் கனெக்ட் என்ன ஆகுது நல்லா சார்ஜ் ஆகுது இல்லைங்களா வெளியெல்லாம் போய் வந்து நம்ம நாட்கள் அப்படி இப்படி சுற்றி நம்ம வேலை முடிச்சுட்டு என்ன அது ஃபோன் ஃபுல் டவுன் ஆகி செத்து போகுது அப்படிதான் நம்ம உள்ளுக்குள்ள ஆத்மா என்ன ஆகுதுங்க ஆகி அது ஆத்மா வீக் ஆகிடுது இல்லைங்களா நம்ம ஜபத்தில் நம்ம சோர்வு அடையக்கூடாது இந்த நாட்களில் சோர்வு வரதான் செய்யுங்க உறுதியாக நில்லுங்க சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க மேலே காத்திருக்கிறவங்க சோர்வு அடைய மாட்டாங்க இல்லைங்களா பார்க்கலாம் ரெண்டு குருந்திய நாலாவது அதிகாரம் வசனம் படிங்க ஒன்று ரெண்டு படிங்க இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகி நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதினாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம் அடுத்ததாக இங்கே வசந்தம் என்ன பார்க்குறோன்னா டு நாட் லூஸ் ஹார்ட் எங்கே சோர்வு படக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா வெக்கமான காரியங்கள் அண்டர் ஹேண்டட் வேஸ் வி ரெஃப்யூஸ் டு ப்ராக்டிஸ் கன்னிங் அதாவது ரெண்டாவது வசனம் பண்ணிங்க வெக்கமான

ஒரு காம்ப்ரமைஸ் இயேசு கிறிஸ்து கெட் செமனியில் இருக்கிறாரு ஜபோ பண்ணி கொண்டு இருக்கிறாரு பிரச்சனை வந்துடுச்சு இல்லைங்களா சீஷருங்க என்ன பண்ணுறாங்க பயந்து ஓடிடுறாங்க அது மாத்திரம் இல்லை ஏசு கிறிஸ்து மறித்து மூன்று நாள் உயிரோடு எழும்பிட்டாரு இல்லைங்களா லூக்கா இருபத்தி நாலு அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம் உயிரோடு எழுபிட்டார் எழும பிற்பாடுக்குற விஸ்வாசிங்க ஷீஸ்வரங்க எங்கே இருக்கிறாங்க அவங்க ஒளிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க மரியா வந்து சொன்னாக்கிறோம் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்துட்டாரு அந்த கல்லறையில் அவருடைய சரீரம் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க ஏன் அவங்க இறுதியை சோர்ந்து போயிடுச்சு இல்லைங்களா அவங்க சோர்ந்து போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரமைஸ் யோ ஒன் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் பேதுருவும் ஏழு பேர் என்ன பண்ணுறாங்க மீன் பிடிக்க திரும்பி போயிட்டாங்க என்ற வசனத்தை பார்க்குறோம் சோர்வு வரும்போது ஒரு காம்ப்ரமைஸ் நம்ம வாழ்க்கையில் வருதுங்க அப்போது அப்போஸ்னா இங்கே இங்கே சொல்கிறாரு அவர் என்ன பண்றாருங்க அந்த காரியங்களுக்கு நாங்க எங்களை ஒப்பு கொடுக்காம ரெண்டாவது வசனத்தில் நம்ம பார்த்திருந்து போல அவங்க என்ன பண்றாங்கள ஒரு திருடமா நிற்கிறாங்க இல்லைங்களா படிங்க ரெண்டாவது வசனம் வெட்கமான அந்தரங்க காரியங்கள் நாங்கள் வெறுத்து தந்தரவாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனசருடைய மனசாட்சிக்கும் எங்களை என்று எ பண்ணுகிறோம் அப்போ என்ன மாதிரி சூழ்நிலை அவங்களுக்கு விரோதமா வந்தாக்குறோம் அவங்க என்ன பண்றாங்க சோர்வடியாம அவங்க திருடமா நிக்கிறாங்க தேவனுக்கு முனு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் உத்தமரா அவங்க காணப்படுகிறாங்க அப்போ இந்த நாட்கள்ல சோர்வு வந்தாலும் ஜபத்துல நம்ம சோர்ந்து போக போகிறதுல ரெண்டாவது நம்மளுடைய கேரக்டரில் நம்மளுடைய குணாதிசயத்தில் நம்ம யாராக இருக்கிறோம் இல்லைங்களா அதில் ஒரு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ் ஒரு உறுதியாக நம்ம நிற்கணும் வெக்கமான காரியங்களுக்கும் அண்டர் ஹேண்டட் திங்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுறோம் இடம் கொடுக்காம உத்தமரா வாழ சோர்வடியாமல் நம்ம வாழ போகிறோம் ஃப்ரீசலார் மூன்றாவதாக நம்ம பார்க்குறோம் ரெண்டு குருந்தியர் நாலாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது புதிதாக்கப்படுகிறது மூன்றாவதாக நம்ம என்ன பார்க்கிறோம் நம்பிக்கையில் சோர்வு வராம வாழ்க்கை நம்மளுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது வெளி தோற்றத்தில் மனுஷனுக்கு என்ன இருக்குது வயசாகுது இல்லைங்களா வியாதி வருது பிரச்சனை இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு அது இதுன்னு வந்தாலும் நம்ம என்ன பண்றோம்னா எங்க நம்ம சோர்ந்து போகிறதுலன்னு பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில நம்ம சோர்ந்து போகிறதுல ஏன்னா மறுபடியும் பண்ணீங்க நாங்கள்

மனுஷன் இருக்குதா நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாரு பலன் மேல பலன் அடிஞ்சு கொண்டே இருக்கிறாங்க மேல் விசுவாசம் ஆவியின் நிறைவு உள்ளான மனுஷன் அதனால நம்ம என்ன பண்ணுகிறோம் சோர்வு அடிகிறது இல்லை வெள்ளி தோற்றத்தில் இதெல்லாம் நடக்க வேண்டியது தான் இல்லைங்களா வயசாக இதெல்லாம் நடக்க வேண்டியது தான் அது பார்த்து நம்ம என்ன இல்லை சோறு அடையகிறது இல்லை ஏன்னா உள்ளான மனுஷன் கொண்டே இருக்கிறான் பலனாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறான் ஹாலூவியா பிரைஸ் லாட் முதலாவது என்ன பார்த்தோம் ஜபத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ரெண்டாவது என்ன பார்த்தோம் நம்ம உறுதியாக நிற்கிறதுல சோர்ந்து போகக்கூடாதுன்னு பார்த்தோம் மூன்றாவதாக என்ன பார்க்குறோம் நம்பிக்கையில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு எதிர்காலம் உண்டு அல்ல இந்த சரீரம் ஒன்றுக்கு இருந்தர் பதினஞ்சு நம்ம பார்க்குறது போல இந்த சரீரம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போல இல்லையா அந்த நேரம் வரும்போது அதை கழட்டி போட்டு ஆண்டர் என்ன பண்ணுக்குறார் நம்மளுக்கு புதிய அந்த ரெசரக்டட் பாடி நம்மளுக்கு தேவன் கொடுக்க இருக்கிறார் இல்லைங்களா அது கரைத்தறி ஒரு வஸ்திரம் வயசாகாது வியாதி வராது பிரச்சனை போராட்டங்கள் இருக்காது இல்லைங்களா அதுக்காக நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கையின் மேலே நம்ம உறுதியாக நின்று இட்டர்னிட்டி நம்ம முன்னாடி தேவன் வைத்திருக்கிறார் அதில் நம்பிக்கையாக நம்ம சோர்வு இல்லாமல் நம்ம முன்னே செல்லாங்க அடுத்ததாக பார்க்கலாம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை படிங்க நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க ஹலியா அநேக நேரத்தில் சோர்வுக்கு நம்ம இடம் கொடுத்தா என்ன ஆகுதுங்க நம்ம உள்ளும் சைலண்டாக என்ன பண்ணுகிறோம் சூரிய செடியை பார்த்து நம்மளும் போயிட்டு கீழே படுத்துக்குவோம் இல்லைங்களா நன்மையை செய்ய மாட்டோம் நம்ம சோர்வில் இருக்கும் போதே உலகை எப்படின்னா போகுது போப்போன்ட்டு என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம உதறி விட்டுட்டு நம்மளாச்சு நம்ம பாடாச்சுன்னு இருப்போம் இல்லைங்களா தேவன் நம்மளை அதிகம் அழிக்கலைங்க தேவன் நம்மளை என்னத்துக்கு அழித்திருக்கிறாரு இந்த உலகத்தில் ஒரு மாற்றுதல்லை உண்டாக்க இல்லைங்களா சீஷர் ஆதி சபையில் சீஷரை பார்த்து என்ன சொன்னாங்க உலகத்தை தலை கீழே ஆக்குறவங்க இங்கேயும் வந்துட்டாங்கடான்னு இல்லைங்களா ஏன்னா உலகம் எப்படி இருக்குதுங்க இன்றைக்கி எல்லாம் கன்ஃபியூஷன் கேஆஸ் இல்லைங்களா ஒரே மெஸ் அஸ் இல்லைங்களா நம்மளை தேவன் என்னத்துக்கு அழித்திருக்கிறாரு இந்த உலகத்தில் நல்கிறி நல்கிரியை நம்ம சுற்றி அநேக காரியங்கள் இருக்குது இல்லைங்களா இந்த காலத்தில் இந்த கோவிட் நைன்டீன் இருக்கிற இந்த காலம் வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சபைக்கு தேவன் கொடுத்துருக்குற ஒரு ஸ்லாக்கியம் எலும்பி பிரகாசிக்க இந்த இருளான ஒரு நேரத்தில் நம்பிக்கை அற்ற ஒரு நேரத்தில் என்ன மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேவன் கொடுத்துக்கிறாரு பார்த்திங்களா சபையாக நம்பி எலும்பி நல்கிரியைகளை சேர்ந்து செய்து அநேக ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பேன் இல்லைங்களா அப்போது சிலர் பத்து முப்பத்தி எட்டில் படிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நல்லதையே செஞ்சு சுற்றி தெரிந்தார் என்று வசனம் இருக்குது இல்லைங்களா நம்மக்குள்ளவும் நல்லதை செய்யறதுக்கு நம்ம சோர்வு இல்லாமல் நம்ம உற்சாகமாக நம்ம நல்ல காரியங்களை நம்ம செய்ய வேண்டுங்க அடுத்தது படிங்க ரெண்டு தெசலோனிக்கர் மூன்றாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள் சகோதரரே நீங்கள் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் ஹலு தேவன் ஒரு ஒரு நாளும் உங்கள் கண்களை தருப்பார் நான் விசுவாசிக்கிறேன் ஜபமும் பண்றேன் லூயா இந்த நாட்களில் நன்மை காரியங்களை செய்ய நன்மை சுவிசேஷம் சொல்கிறது நன்மையான ஒரு விஷயங்க யாரோ ஒருத்தர் உங்கள் ஏரியாவில் கோவிட் வந்துடுச்சுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் ஜபம் பண்ணுறது நன்மையான காரியம் இன்றைக்கி அநேக வீடுங்களை லாக் பண்ணிடுறாங்க இல்லைங்களா இந்த கோவிட் வந்துடுச்சுன்னா குடும்பங்களை உள்ளே வச்சுன்னா பண்ணுறாங்க சீல் டவுன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு ஒரு பால் வாங்கி கொடுக்குறது அது நன்மை செய்கிறதுங்க அது நல்கிறிய இல்லைங்களா அவங்களுக்கு போய் உங்களுக்காக நாங்கள் ஜபம் பண்ணுறோம் தேவன் உங்களோடு இருக்கிறார் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு இந்த வீட்டுக்கு மரணம் வராது இந்த வீட்டுக்கு நாங்கள் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம் பேசுகிறோம் சேமத்தை நாங்கள் பேசுகிறோம் சுகத்தை பேசுகிறோம் இதெல்லாம் நன்மை செய்கிற விஷயங்க ப்ரைஸ் அலாட் ஜனங்களை விசாரிக்கிறது தேவைகளை சந்திக்கிறது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஏசு கிறிஸ்துவை போல நம்ம நன்மை செஞ்சு இந்த நாட்களில் சோர்ந்து போகாமல் நம்ம இயேசுக்காக எலும்பி பிரகாசிக்கலாங்க பிரைசுலார் அடுத்தது படிங்க எப்ரேயர் பன்னெண்டாவது அதிகாரம் அஞ்சாவது ஆறாவது வசனத்தை நம்ம படிக்கலாம் அன்றையும் என் மகனே கர்த்தருடைய சிற்சை அற்பமாக எண்ணாதே அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் இங்கே என்ன நம்மளுக்கு உற்சாகப்படுத்துகிறார் வசனத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறாரு டிசிப்ளின் பண்ணுகிறாரு சொல்லி கொடுக்குறாரு நம்மளுக்கு சிச்சிக்கிறாரு இல்லைங்களா அப்போ அப்படி தேவன் செய்யும்போதே சோர்ந்து போகாமல் நம்ம இருக்கணும் ஏன்னா அவர் யாரை நேசிக்கிறாரோ அவங்கள என்ன பண்ணுகிறாரு அவர் சிச்சிருக்கிறாரு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு டிசிப்ளின் பண்ணுகிறாரு ப்ரைஸ் லாட் அப்போ தேவன் அந்த காரியங்களை நம்மளுக்குள்ளே ஒரு ஒருவேளை நீங்கள் அந்த சூழ்நிலை மேலே இப்போ இருக்கலாம் ஏன் ஆண்டவர் என்னை இந்த மாதிரி காரியங்களுக்குள்ளோ அனுமதித்துக்கிறாரு ஏன் இந்த பிரச்சனையன் வாழ்க்கையில் இருக்குது ஏன் இந்த நேரத்தில் எனக்கு வேலை இல்லாமல் ஆகிடுச்சு நல்லா தானே இருந்தேன் என்ன வேலையிலேருந்து எடுக்க காரணமே இல்லையே அநேக கேள்விங்க நம்ம மனசில் இருக்கலாம் தேவன் ஏன் என்னை கைவிட்டுட்டாரு தேவன் என்னை ஏன் சிச்சித்து கொண்டு இருக்கிறாருன்ட்டு நமக்குள்ளே அநேக யோசனைகள் அநேக இந்த மாதிரி ஒரு காரியங்கள் காணப்படலாம் ஆனால் நான் இன்னைக்கு உங்களுக்கு உற்சாகப்படுத்த விரும்புகிறேன் பாருங்க நம்ம தேவனுடைய நம்ம வாழ்க்கைய கருத்தில் இருக்குதுங்க நம்மளை தேவன் எந்த நம்ம நடந்து போனாக்கிறோ நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோடு இருக்கிற தேவன் இல்லைங்களா நம்மளை அழிக்க தேவனுடைய திட்டம் இல்லை நம்ம தேவன் வைத்திருக்கிற திட்டம் நம்மளை அலாட் அப்போ தேவன் மேலே நம்ம விசுவாசமாக இருந்து தேவை நம்மளை சிச்சிக்கும் போத நம்மளுக்கு சொல்லி கொடுக்கும் அவருடைய அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இந்த நேரம் அப்படி இருக்கலாம் தேவன் கைவிட்ட மாதிரி தோணுது இப்படிலாம் நீங்க யோசித்து கொண்டு இருந்தால் அந்த யோசனைக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரை இது வழியாக எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்க அப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் எனக்கு சொல்லித்தாங்க நீங்கள் கைவிட மாட்டீங்கன்னு தெரியும் என் குடும்பத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய நாளை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய வேலையை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஆனால் இந்த நேரத்தில் சோர்ந்து போகாமல் நீங்கள் இது மூலியமாக எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்கன்ட்டு நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன் ஐயா என்னை உருவாக்குங்க அப்பா நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய காரியங்கள் ஆண்டவர் ஆச்சரியமாக மாற்றி போடுவாருங்க அல லுயா ப்ரைஸ் அ லாட் அப்போ தேவன் நம்மளை சிச்சிக்கும்போது தேவன் சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க சோர்ந்து போகக்கூடாது ஏன்னால் நம்மளுடைய தகப்பனாக அவர் இருக்கிறார் இல்லைங்களா அவருக்கு தெரியும் எங்கே நம்மள சீர்படுத்தணும் எங்களை நம்ம சரிப்படுத்தணும் இந்த காரியங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ள அனுபவித்து நம்மள என்ன பண்ணணும் உருவாக்கணுன்ட்டு குயவன் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருக்கு நம்ம எடுத்து கொடுத்து நீங்க செய்யுங்கப்பா என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் நம்ம அவர் கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறுங்க கடைசியாக நம்ம பார்க்குறோம் யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் ரெண்டுலேருந்து நாலா வசனம் மட்டும் படிக்கலாங்க என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விஸ்வாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளവരாய் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. Praise the Lord Praise the Lord திரிபியு படிங்க இரண்டாவது வசனம் "என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது சோதனையில் நீங்கள் அகப்படும்போது உங்கள் বিশ্বাসের பரிசுச்சியானது பொறுமையை பொறுமையை உண்டாக்கும்

நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறை உள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது பூரண கிரியை செய்ய கடவுது ஹலோ லூயா இந்த நாட்களில் சோர்வு நம்மளுக்கு வருதுக்காக பிசாசினிக்கு அநேக காரியங்களை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க நம்ம சோர்ந்து போயிட்டால் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேங்கி நின்றுடுவோம் தேங்கி நிற்கிற இடத்துல என்ன பார்க்குவோம் அசுத்தமும் வாசனையும் அதில் ந நல்லது ஒன்றுமே கிடையாதுங்க இல்லைங்களா ஆனால் இந்த நதி பார்த்திங்கன்னா ரிவர் ஃப்ளோயிங் ரிவர் எப்படி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இல்லைங்களா அது போல தான் நம்மளுடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் சோர்வு வரும் தேங்கி நிற்கிற ஒரு தண்ணீரை போல் நம்ம மாறிடுகிறோம் அதனால் இன்றைக்கி சோர்வுக்கு இடம் கொடுக்காம நம்ம பார்த்த வசனங்களை போல் இந்த முதலாவது ஜபத்தில் நம்ம சோர்வு கொல்லாமல் ஜபத்தில் உறுதியாக நிற்கவும் நம்மளுடைய கேரக்டரில் ரெண்டாவது நம்ம பார்த்தோம் நம்ம யாராக இருக்கிறோம் நம்மளுடைய குணாதிசயத்தில் நம்ம எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் சோர்வுக்குள் ஆகாமல் திருடமாக நிற்கவும் மூன்றாவதாக நம்ம பார்த்தோம் நம்மளுடைய வெளி தோற்றத்தில் நம்மளுக்கு காரியங்கள் மாறி போனாலும் மாதிரி சூழ்நிலைமை வந்தாலும் உள்ளான மனுஷன் புதி புதுப்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறான்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக நின்று சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம வாழணும்னு பார்த்தோம் நன்றாகாத நம்ம பார்த்தோம் நல்கிரியை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருங்க என்று நம்ம பார்த்தோங்க அடுத்ததாக நம்ம பார்க்க அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் தேவன் நம்மளை சிச்சிக்கும் போதே நம்ம சோர்ந்து போகாம அவருக்கு எடுத்து கொடுக்கணும்னு கடைசியாக நம்ம பார்த்தோம் நம்மளுக்கு ட்ரையல்ஸ் சோதனைகள் வரும்போது இதெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுகிறோம் சோர்ந்து போகாமல் தேவன் மேலே நம்ம என்ன பண்ணுகிறோம் விசுவாசமாக இருந்து அவர் மேலே பேஷண்ட்டாக ஒரு ஒரு காத்திருக்கிற அந்த மனப்பான்மை பேஷன்ஸ் நமக்குள்ளோ ஆண்டவரே நீர் என்ன செஞ்சு கொண்டு அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் சப்பா நம்மளை ஒப்பு கொடுக்கும் போதே நம்பக்குள்ளோ அந்த பேஷன்ஸ் ப்ரொடியூசஸ் மெச்சோரிட்டி கம்ப்ளீட்னஸ் ஹோல்னஸ் கொண்டு வருதுங்க இன்றைக்கி நம்ம ஜபிக்க போகிறோம் இந்த நாட்களில் எந்த விஷயம் இந்த விஷயங்களில் நம்ம பார்த்த விஷயங்களில் சோர்ந்து போகாமல் ஜபத்தில் சோர்ந்து போகாமல் என்னுடைய கேரக்டரில் காம்ப்ரமைஸ் இல்லாமல் சோர்ந்து போகாமல் நான் நிற்கவும் அடுத்தது நம்பிக்கையில சோர்ந்து போகாமலும் நல்கிறியில சோர்ந்து போகாமலும் தேவன் என்னை சிச்சிக்கும் போது சோர்ந்து போகாமலும் காரியங்கள் எங்களை சோர்வுக்குள்ளே ஆக்க பிசாசு முயற்சி எடுத்து இருக்கிறான்ப்பா இருந்தாலும் நாங்கள் சோர்ந்து போகாமல் உங்கள் மேலே விசுவாசத்தை வச்சு ஆண்டவரே ஒரு ஒரு நாள் ஆண்டவரே அன்றுவரே நாங்கள் முன்னேறி செல்ல அப்பா எங்களுக்கு நீர் கிருபி எங்களுக்கு பலனை நீர் தர வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே அன்றுவரே காக்கும் கரங்கள் எங்களுக்கு உண்டு எங்களை நீர் கடைசி மட்டும் காத்துடுவீரன்னு அப்பா அந்த நம்பிக்கையோடு நாங்கள் முன் செல்ல எங்களுக்கு நீர் பலன் தர வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்கப்பா இந்த காலை வேலையில் உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே ஆண்டு அவங்க உற்சாகம் அடிய ஆண்டு நம்பிக்கையில் திருடமாக நிற்க அண்ட நீர் பறுசுத்தாவி நிறைவும் பலனை நீர் தரவேன்னு நான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த நாட்களில் உங்கள் பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க எல்லார் வீடு சுற்றி அப்பா நீர் ஒரு வேலையை போட்டு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த நாட்களில் உமக்காக எலும்பி பிரகாசிக்க ஆண்டு நீர் பலன் தர வேண்டும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் உம்மக்கே சகல துதிக்கான மகிமை செலுத்துக்கிறோம் அப்பா ஏசூன் மூலம் ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் கருத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக தேவன் குள்ள சந்தோஷமாக இருங்க ஆமேன்